உண்மை என்னன்னா, பாதுகாப்புக்காக அழிவுக்கான ஆயுதத்தை உருவாக்குவீங்க. நீ ஆயுத வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மறந்துடாத ஸ்டாக், இப்பவும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கானா? அவன் தண்டிக்கப்பட என்ன பேச்சு என் பக்கத்தில்? இதுக்கெல்லாம் காரணமே நீதானே? என்ன எதுக்காக பயமுறுத்திட்டே இருக்கீங்க? ஆமா, கவசத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோழதான் நீ. அது மட்டும் இல்லைன்னா நீ யாரு? புத்திசாலி, பணக்கார, ஆணழக, உன்னை பத்தியும் தெரியும். உனக்கு பேரும் பெருமையும் வேணுங்கிறதுக்காக சண்டை போடுற, தியாகன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்லை. உன் கவசத்தை போட்டுக்க, மோதி பார்த்துடலாம். நான் மெக்கானிக் டோனி. மறுபடியும் முதல்ல இருந்த நீ என்னதான் பயமுறுத்தினாலும் அதுக்கெல்லாம் அசகமா இல்லை. என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீ தான் தோனி. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல. அதான் இதை உனக்கு படம் பிடிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ சாதிச்சிருந்தாலும் என்னோட பெரிய படைப்புன்னா அது நீதான். I'm the best. Jarvis. போயிடாத நண்பா. என் பையனோட மரணத்துக்கு யார் பழி வாங்குவா ஸ்டார்க்? அவன் மரணத்துக்கு நீ மட்டும்தான் காரணம். தியாகன்ற எண்ணம் உங்ககிட்ட இல்லவே இல்லை. உன் உயிரை கொடுத்தாவது மத்தவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் என் உயிரை கொடுக்காமலே காப்பாத்துவேன். என்ன செய்யணுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசை பொறுத்தவரை நான் செய்யறது கரெக்ட். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நல்லது செய்யலனா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ஒரு வழியா நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா நான் என்னோட கவசத்துக்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். அது என்னைக்கு என் பொழுதுபோக்கோ இல்லை என் கவனத்தை செதற வச்ச விஷயமோ இல்லை. அது என்ன சுத்தி பின்னிக்கிட்ட போல இப்போ நான் முழுசா மாறிட்டேன். என் வீடை என்கிட்ட இருந்து நீங்க பறிக்கலாம். ஏன் என் ஆயுதங்களை, என் கருவிகளை கூட. ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. நான் தான் அயன் மேன். நான் தான் அயன் மேன். அந்த கவசமும் நானும் ஒரே பிணைப்பு. அவெஞ்சர் குழுவில் உறுப்பினர் ஆவது அயன் மேன். எஸ், நான் இதை பத்தி யோசிக்கிறேன். டோனி ஸ்டார்க் தேர்ந்து எடுக்கப்படவில்லை. இது எனக்கு புரியவே இல்லை. கவசத்தோட இருந்தா அங்கீகரிப்பீங்க, இல்லைன்னா மாட்டீங்க. இந்த இக்கட்டான நிலைமையில உன்னை வெறும் ஒரு ஆலோசகரா வச்சுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் டோனி. அப்படியா? இருந்தாலும் நான் புறப்படுற நேரம் வந்தாச்சு. I love you 3000. முதல்ல இடத்துல இருந்து ரொம்ப நல்ல பையன்ல.